சரியா? இன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேர்தல் முறைமை சீர்திருத்த தெரிவிப்பு கூட்டத்திலே வந்து இணைந்து கொண்ட அமைச்சர் பெசில் ராஜபக்ச தமது அரசாங்கம் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல்களை அடுத்தவிட முதல் காலாண்டில் நடத்துவதற்கு தயார் என்று எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அந்த வேளையிலே எந்த முறையில் நடத்தப் போகின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது அவரை பொறுத்தவரையில் நாங்கள் அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட இறுதியில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய விகிதாசர முறை நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பழைய விகிதாசர முறையின் கீழே மாகாண சபை தேர்தல் அடுத்த வட முதல் காலாண்டு நடைபெறும். அதற்கு தேவையான சட்டத்திருத்தத்தை செய்து அமைச்சரவை சம்மதத்தை பெற்று பாராளுமன்ற கொண்டு வருமாறு தங்களது துறைசார் அமைச்சர் ஜனக வண்டாரத்தை என்னகோரிடம் அரசாங்கம் அறிவுறுத்த தரும் என்ற வாக்குறுதி அவர் தந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அப்படி பாராளுமன்றம் வரும் பொழுது எதிர்கட்சிகளாக சேர்ந்த நாங்களும் அதுக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறியிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களை பொறுத்த மாகாண சபை தேர்தல் வேண்டும் என நீண்ட காலம் வலியுறுத்தி வருகின்றோம். வரும் என்ற நல்ல விஷயம் தானே, அவ்வளவுதான். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம்.